இந்த அறம்சை படத்துல வந்து மிதிச்சிட போற இது வேற கத்த போற. ஹலோ சார், சாரி சார், ஏதோ ஃப்ளோல வந்துருச்சு. வந்துருச்சா? வந்துருச்சு சார், சாரி சார். எங்கிட்ட போனாலும் அடியா விழுது. திருச்சி சாதனா அவர்களே, அன்னைக்கு வந்து கணவன் மனைவி திருமணம் முடிச்சு குழந்தை பிறந்துருந்துச்சுன்னா தான் பெத்த பிள்ளைக்கு பாலை கொடுக்கணும்னா கூட மாமா கொஞ்சம் அப்படி இருங்க அப்படின்னு சொல்லி மார விளக்கி விட்டு தான் பால் கொடுப்பாங்க. வயக்காட்டுக்கு போறீங்க, அழகா ஓப்பனாவே குளிக்கிறீங்க, பிரபஞ்சம் பாக்குது, அத ரசிகர்களும் நிறைய பாக்குறாங்க. நான் முக கொண்டு எனக்கு அவர் சொன்னதே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குது. டக்கு 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 டக்குன்னு ஓடுது. என்னடா கூப்பிட்டு வச்சு இவ்வளவு அழகா தெளிவா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்து 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 கத்துன்னு கத்துனாலும் இங்க நீங்க கத்த நாங்க கேட்க இவ்வளவுதான். எங்கிட்ட சைடு கீழ போய் ஏதாவது பாத்து கீத்து தொலைஞ்சிடாதீங்க. நிறைய பேசணும், ரெண்டு விஷயத்த சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. திருச்சி சாதனா அவர்களே, நீங்கள் வந்திருப்பது எனக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. அன்னைக்கு வந்து கணவன் மனைவி நல்லா நுட்பமாக கவனிச்சுக்குங்க. இது அறிவுரையாக சொல்லலை நான், என்னுடைய வழி, என்னுடைய உணர்வை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவி திருமணம் முடிச்சு குழந்தை பிறந்துருந்துச்சுன்னா தான் பெத்த பிள்ளைக்கு பாலை கொடுக்கணும்னா கூட மாமா கொஞ்சம் அப்படி இருங்க அப்படின்னு சொல்லி மார விளக்கி விட்டு தான் பால் கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நீ யூடியூப்ல எங்க போனா அவ ஓப்பனா ஏதோ உலகத்தினுடைய பிம்பம் மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் எப்படி? இது வந்து என்னன்னா, இதை கேட்கறதுக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கும். அதனுடைய நுட்பமான விஷயத்தை நீங்க புரிஞ்சீங்கன்னா அதை இனிமேல் செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கிறாங்க இன்னைக்கு சாதனா அவர்கள். தனக்கு இருக்கிற திறமையை வைத்து அவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சு இன்னைக்கு அவங்க கிராமத்திலே அவங்க கட்டியிருக்க வீடுதே பெரிய வீடா இருக்கும்னு நினைக்கிறேன். சந்தோஷம், வாழ்த்துக்கள். ஆனா அதே சமயம் நீங்க நிறைய வீடியோஸ் போடுறீங்க, வயக்காட்டுக்கு போறீங்க, அழகா ஓப்பனாவே குளிக்கிறீங்க, பிரபஞ்சம் பாக்குது, அத ரசிகர்களும் நிறைய பாக்குறாங்க. நான் முக கொண்டு அது உள்ளபடி அது உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம், அதுல நான் தலையிட விரும்பல. ஆனால் ஒரு நீட் தேர்வை பத்தி நீங்க ஒரு பதிவு போடுங்க, ஒரு சாதி ஒழிப்பை பத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுங்க, லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு வருவாங்க. உங்க மேல இந்த சமூகம் அவர்கள் நல்ல ஒரு மதிப்பை வைத்திருக்கும். இந்த படத்துல கூட நீங்க ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டீங்க முதல்வர் அவர்களை நோக்கி. அதே மாதிரி சினிமாவில் இருக்கிற நடிகர் நடிகர்களை பற்றி ரொம்ப நேர்த்தியாக பேசுகின்ற, நான் பெரிதும் மதிக்கின்ற பத்திரிகையாளர், 71 வயது நிரம்பிய இளைஞன் அண்ணன் பைல்வான் ரங்கநாதன் அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை ஆணித்தரமாக அப்பட்டமாக நீங்கள் சொல்லுகிறீர்கள். அது சினிமாவில் இருக்கிறது, அதை திருத்தணும். நான் அதை திருந்துறதுக்கு தான் நான் சொல்கிறேன். இதை நான் போய் பார்க்கல, நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன். அதுக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, உள்ளபடி ரைட்டு இருக்கட்டும். ஒரு டிபார்ட்மெண்ட்டை வேலை பார்த்த ஒரு அதிகாரி கொஞ்சம் அறம் இருக்கணும். ஏன்னா இந்த படத்தின் தலைப்பு அறமா இருக்கிறதுனால அறம்னா என்னன்னு நான் சொல்லித்தானே ஆகணும். நான் எல்லாரும் போய் வந்துட்டு படம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு போறதுக்கு நான் வரல. நான் அப்படி ஆள் கிடையாது. நான் சாப்பாட்டுக்காக சண்டை போற ஆள் இல்ல, சாவுக்காக சண்டை போடுற கூட்டத்துல இருந்து வந்தவன். அதனால நான் சொல்லணும். அதனால என்னுடைய இது தாழ்மையான வேண்டுகோள். இப்ப கள்ளச்சாராயம், 51 பேர் செத்தாங்க, அதை பத்தி ஒரு வீடியோ போடுங்க, அதை பத்தி ஒரு விழிப்புணர்வை கொடுங்க. சமூகம்னா என்ன? நீ நான் டீ விற்கிறவன், காப்பி விற்கிறவன், குப்பை பொறுக்கிறவன், டாக்டர், இன்ஜினியர், எல்லாமே சமூகம் தான். இந்த சமூகத்துக்குள்ளதான் சினிமாவும் இருக்கு. ஆக சினிமாவில் நீங்க களை எடுக்கிறீங்க, அதே மாதிரி அரசியல் நீங்க களை எடுங்க. இன்னும் உங்களை நிறைய பேர் நேசிப்பாங்க. ஏன் உங்க டிபார்ட்மெண்ட்லேயே டிஎஸ்பி விஷ்ணு பிரியா மேலிடத்துல கொடுத்த டார்ச்சர்னால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அந்த கேஸ் சிபிஐக்கு மாறிச்சு. இன்னைக்கு வரைக்கும் காவல்துறையில் வேலை அவங்களுக்கே நீதி கிடைக்கல. எப்படி நீதி கிடைக்கும்? ஐஐடி காலேஜ் ஃபாத்திமா பரந்தாமன்ற பார்ப்பன ப்ரொஃபஸர் டார்ச்சர் பண்ணி தமிழ்நாடு பாதுகாப்பான நாடுன்னு சொல்லி கேரளாவிலிருந்து நான் பிள்ளைய அனுப்புனாங்க. அதுக்கு இன்னும் நீதி கிடைக்கல. ஏன் வேங்கவே இல்லை? குடிக்கிற தண்ணியில் பியுங்க, பார்த்து சொல்லும் போது எவ்வளோ அசிங்கமாக இருக்குது, எவ்வளோ கூச்சப்படுறோம். மலம் கொட்டுனாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு தீர்வு கிடச்சிச்சா? கிடைக்காது, கிடைக்கவும் மாட்டாங்க. இதெல்லாம் பற்றி நீங்கள் ஒரு காணொலியிலே பேசுகிற பொழுது இன்னைக்கு ஏன் நான் உங்களை வலியுறுத்துறேன்னா, இங்க படிச்சவன் சொன்னா எவனும் கேட்கறது இல்ல, ஆனா நடிச்சவன் சொன்னா கேட்கிறான். இந்த நாளைய தீர்ப்பேன்றான், நாடே உங்க இல்லைன்றான். டேய் என்னடா சொல்றீங்க? போராட்ட களம் வேறு. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் திருச்சி சாதனா. வந்திருக்க மீடியாக்கள், வந்திருக்க மீடியாக்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எங்க இதுக்கு மேல எப்படி? நான் தான் ஷார்ட்டாக இருக்கேன்ல. ஏன் இல்லை? இல்லை பரவாயில்ல, விடுங்க. இப்போ கேட்குதா? இப்போ கேட்குதா? நல்லா இருக்கும். திருச்சி வரைக்கும் கேட்குதா? ஓகே சூப்பர்.
எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னா, அறம்சை படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன். ரொம்ப பார்க்கவே வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு படம் எடுத்திருக்காங்க சார். துணிஞ்சு வந்து அரசியல் சம்பந்தமாக எல்லாமே வந்து ஓப்பனாக எல்லா கட்சியினரும் பேசுகிற மாதிரி எல்லாமே டைலாக்கோட சூப்பராக எடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அறம்சை படத்தில் வந்து மிதிச்சிட போகிற இது வேறு கத்த போகிறார். ஹலோ சார், சாரி சார், ஏதோ ஃப்ளோவில் வந்துருச்சு. வந்துருச்சு சார், சாரி சார். எங்கிட்ட போனாலும் அடியாக விழுது. என்ன பண்ணுறன்னு தெரில. இந்த எப்படி சொல்கிறது, நம்ம சார் வந்து எப்படின்னா படத்தை பற்றி மட்டும்தான் பேசுனாங்க. ஆனால் அப்படி பர்சனலெலாம் பற்றி பேச விட்டு சுமங்கெல்லாம் வந்து பூகம்பம் அப்படியே கிளம்புது. இருந்தாலும் ஒருத்தர் முன்னேறதுக்காக நாலு பேர் அட்வைஸ் பண்ணால் அதை கண்டிப்பாக நம்ம ஏற்று தான் ஆகணும். அவங்க நமக்கு அக்கறையோடு தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசார ஏற்றுக்கணும். அதை நான் ஏற்றுக்கிறேன் கண்டிப்பாக. ரொம்ப சந்தோஷம். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் நான் நடித்த கேரக்டர் ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மா. ஆமாம், ஜெயலலிதா அம்மா மாண்புமிகு இரும்பு பெண்மணியான அந்த எப்படி சொல்லுவது, முன்னாள் அமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய வேடத்தில் நான் வந்து நடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கேரக்டரில் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ஓப்பனாக நடிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்களாம். கடைசியாக வந்து நம்ம பாலு வைத்தியநாதன் சார் அப்புறம் ஜீவா சார் ரெண்டு பேரும் வந்து என்னை வந்து நடிக்கிறியான்னு வந்து கேட்டாங்க. ஜீவா சார், இந்த ஜீவா அதான் ரெண்டு பேரும் வந்து கேட்டாங்க, எப்படிமா இந்த கேரக்டர் ரோலில் நீங்கள் வந்து நடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கண்டிப்பாக எனிவே எல்லா கேரக்டருமே நான் நடிக்கிறேன் சார், எதுவும் பிரச்சனை எதுவும் வந்துடாதா அப்படின்னு வந்து நான் கேட்டேன். இது வந்து ஒன்லி நடிப்பு தானம்மா, இந்த அறம்சை அப்படிங்கிறது நம்ம கூட படத்து மூலியமாக வெளிக்காட்டல அப்படின்னா இந்த நாட்டில் சில விஷயங்கள் வந்து நமக்கே தெரியாமல் அதை சொல்கிறதுக்கு யாரும் தயங்கி நிற்கிறாங்க. ஸோ இந்த படம் பார்த்தாவது எல்லா மக்களும் நேரடியாக தன்னம்பிக்கையாக தைரியமாக வந்து இந்த படத்தின் மூலமாக எல்லாரும் வந்து துணிஞ்சு யாராக இருந்தாலும் பயப்படாமல் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படம் வந்து நான் வந்து எடுக்கிறேன். அதனால் ஸோ உனக்கான கேரக்டரோட நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. கொஞ்சம் தயங்கியே இருந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவோட ஆட்டிடியூட், அந்த அம்மா எப்படி நடக்கிறாங்க, பேசுகிறாங்க, பாவனை, அவங்க எப்படி நடந்து வர்றாங்க போகிறாங்க, இதெல்லாம் வந்து வீடியோவாக நீங்கள் வந்து ஒரு டைம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. கடைசியில் சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். எனக்கு வந்து டைலாக்ஸ் வந்து எனக்கு வந்து நிறையவே கொடுத்தாங்க. அதை வந்து பின்பற்றி சாரோட நம்பிக்கையை இழக்காமல் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை வந்து நான் வந்து நடித்து கொடுத்துருக்கேன். என் மனசார எப்படி சொல்கிறது, நானே ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்கள் எல்லாருமே இந்த மீடியாக்கள் ஆப்போசிட்டாக வந்து நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு எடுக்கிற படத்துக்கு நீங்கள் வந்து உறுதுணையாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். முதல் படம் வெளியாக உள்ளது. 15 படம் நடித்து முடிச்சுட்டு ஆனால் வர வைக்கிறது வந்து இந்த படம் தான், அறம்சை படம் தான் வரப்போகுது. ஸோ எல்லாரும் சப்போர்ட்டாக இருந்து எங்களுக்கு இந்த மாதிரி டீமுக்கு எல்லா டீமுக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க அறம்சை. அதனால் இந்த டீமுக்கும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு அவர் சொன்னதே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. டக்கு 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 டக்குன்னு ஓடுது. என்னடா கூப்பிட்டு வச்சு இவ்வளோ அழகாக தெளிவாக பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும். நீங்கள் சொல்கிறதுனால உங்கள் பேர் என்ன சார்? குணாஜி. குணாஜி, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அரசியல் வட்டமே நடத்திட்டார் குணாஜி. கத்து 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 கத்துன்னு கத்துனாலும் இங்கே ஒரு கை தட்டினா ஓசையே வராது. அந்த காலத்தில் சொன்ன மாதிரி தான், எல்லாரும் சொன்ன மாதிரி தான், நீங்கள் கத்த நாங்கள் கேட்க இவ்வளோதான். எல்லாருமே கத்தணும் உங்கள் மாதிரி கோரஸா இல்லைங்களா? அதனால் ஒருத்தர் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி கத்தி கத்துனா அவங்களும் ஆப்போசிட்டில் உங்கள் வாயை தானே பார்த்தாங்க, வேறு ஏதாவது பேசினாங்களா? பேச முடியல, ஏன்னா நீங்கள் பேச விடலை.
ஸோ அதனால் படம் எப்படி எடுத்திருக்காங்கன்னா, எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து போராடுங்க, இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லதை வந்து நீங்கள் கேளுங்க, போராடி வாங்குங்க, உண்மையை உரக்க சொல்லி எல்லாமே பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் அறம்சை படம் வந்து எடுத்திருக்காங்க. அதனால் எல்லாரும் சப்போர்ட்டிவாக இந்த படத்தை ஆதரித்து மேலும் எல்லா பேரும் போய் தியேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்கள். எங்கிட்டாவது சைடு கீழில் போய் ஏதாவது பார்த்து கீது தொலைஞ்சிடாதீங்க. அதனால் வந்து தயவுசெய்து தியேட்டரில் வந்து பாருங்கள். முக்கியமாக வந்து ஜீவா சார் ரொம்ப நன்றி, அண்ட் வந்து மேம் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, பாலு வைத்தியநாதன் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார், உங்களுக்கும் நன்றி சார். பேர் தெரியல, ஜாக்கு வர்தனா ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் எப்போ பார்த்தா எப்படி உன் பேரா ரைட்டு ஏ நம்ம மேடையில் உட்காந்துருக்கையா அங்கிட்டு போய் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இல்லை இல்லை அப்படின்னு பார்த்தா அவரு சாதனா அப்படி யோட மேடல வேற இருக்கனே கொண்டாடி இருக்கா சார், கொண்டாடி இருக்குன்னு தான் சொன்னார் அவரு இல்லையா சார் இல்லையா? ஓ சண்டை, ஐயோ என்கிட்ட உங்க கதை இழுத்துறீங்க சாமி, நானே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கேன் சார். யா சார் ஐயோ அத்தி சரிங்க சார், எல்லாருமே எங்களுக்கு வந்து துணையா இருந்து, துணையா இருந்துன்னா என்ன இருந்து, எல்லாரும் ஆதரவா இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் எங்களுக்காக பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க சார் பாலு வைத்தியநாதன் சார், ரொம்ப நன்றி. இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. வரேம்மா, 3 நிமிஷத்துக்கு மேலே பேசிட்டோம். தேங்க்யூ ஸோ மச்.